Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஹோட்டலில் ஆட் பண்ணுற வினிகர், அஜினோமோட்டோ, சாஸ் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். குக் பண்ண பாஸ்மதி அரிசி சாதம் 5 கப்பு, மஷ்ரூம் 1 பாக்ஸு, கேரட் பொடியாக நறுக்கினது 1/2 கப்பு, கொடமிளகா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது 1/2 கப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணது 1/4 கப்பு, வெண்ணெய் 1 இன்ச் கியூபு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ்க்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். பாஸ்மதி அரிசியை குக் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வைங்க. அதே போல் அது பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது சில ட்ராப்ஸ் ஆயில் இல்லைனா கீ சேர்த்துக்கோங்க. அதே போல் கேப்சிக்கத்தை லைட்டாக வதக்குங்க போதும், ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. சுருடுற அளவுக்கெல்லாம் வந்து வதக்கிடக்கூடாது. மஷ்ரூமையும் அதே மாதிரி தான், ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப வதக்குனிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து சாதம்லாம் சொத சொதன்னு ஆயிரும் கண்டிப்பாக. அதே போல் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க அந்த ஆனியன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பார்ட்டை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க, அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் கொடமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது பாதி வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் வந்து நான் உப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த காய்கறிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உப்பை சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதோட அந்த வெங்காயம் பார்ட் இருக்குல்ல, ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் முதல்ல சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பார்ட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நான் நல்லா வதக்குறேன். இது நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்காதீங்க, கொஞ்சம் நீள நீளம் பீஸாகவே விட்டுங்க. இப்போ நான் மஷ்ரூமை வதக்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை லைட்டாக வதக்குனிங்கனாவே போதும். அதுலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா அந்த மஷ்ரூமோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் அடுப்பு ஆனில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாதத்தை குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு 1.5 to 1.75 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிர உதிராக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கனால லைட்டாக மஷ்ரூமுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூமும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக மேலே கீ போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் கீ எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த சாஸ்மே சேர்க்கலனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிக்கம் வந்து கரெக்டாக வதங்கணும், மஷ்ரூமும் கரெக்டாக வதங்கணும். அதே போல் அரிசி வந்து நல்லா உடையாமல் நில நிலமாக உதிர உதிராக வடிக்கணும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. என்னடா இது ஒன்றுமே சேர்க்கலையே, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கவே மாட்டீங்க, இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.